ஹாய் ஹலோ பிளேடர்ஸ், வெல்கம் பேக் டு கே இச் தமிழ் வைட்டி யூடியூப் சேனல். நம்ம சேனலில் என்னக்கான வீடியோட என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறீங்கன்னா, நியூ டிபி வால்ட்ரியாக் பேப்ளேட் ஃபஸ்ட் டைனமிட் பட்டில் சீசனில் நியூ வால்ட்ரியாக் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு நியூஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மூணு ஹாட் டாபிக்ஸ் வச்சுருக்கேன். அது என்னென்னா, பெயினை பற்றின ஒரு அப்டேட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பேப்ளேட் ஃபஸ்ட் குவாட்ரைவ், இது என்னது, புது சீசனா இல்லை பழைய சீசனா, எனக்கு புரியவே இல்லை. இந்த குவாட்ரைவ்னா என்னது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம தமிழ் கம்யூனிட்டியில் இருக்கிற பண்ணிட்டாங்க. ஃபேக்காக இருக்குமோ அப்படின்ட்டு அதை பற்றி நான் வீடியோ போடல. பட் இப்போ வந்து இது அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எஸ், பேப்ளேட் பெஸ்ட் நியூ வால்ட்ரேக் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஹஸ்ப்ரோ அண்ட் டக்கரட்டோமி அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் இங்கே பார்த்தீங்கன்னா, நியூ டிபி வால்ட்ரேக் வந்து ப்ரீ ஆர்டர் விட்டுருப்பாங்க. $10 நினைக்கிறேன், வேணால் ப்ரீ ஆர்டர் பண்ணிக்கோங்க. நியூ டிபி வால்ட்ரேக்னா அவங்க வந்து அஃபிஷியல் பேப்ளேட் பெஸ்ட் கம்பெனிக்கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கிட்டு அப்படி போட முடியும். ஸோ அப்சல்யூட்லி இது அஃபிஷியல் அப்டேட். அதுக்கப்புறம் இன்னொரு அஃபிஷியல் அப்டேட் என்னன்னா, அந்த டைட்டில் இருக்கும்ல, பேப்ளேட் பெஸ்ட் டைனமிட் பட்டர் அந்த எபிசோட்ஸ்க்கான டைட்டில், அதை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் வந்து 38 எபிசோடில் வந்து என்ன டைட்டில் கொடுத்துருக்காங்கன்னா, தி அல்டிமேட் பாண்ட் தி நியூ வால்ட்ரேக். அப்சல்யூட்லி இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு புது வால்ட்ரேக் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இருக்க 37 எபிசோடோட டைட்டில் வந்து ரேஜ் கிரேட்டஸ்ட் பெண்டுலம். இது வந்து என்ன குடிக்கிறாங்கன்னு தெரில, பட் இந்த 37 எபிசோடில் தான் நம்ம வால்ட்ரேக் வந்து நொறுங்க போகுது. அப்சல்யூட்லி அது கன்ஃபார்ம் தான். புது வால்ட்ரேக் வருதுன்னா பழைய வால்ட்ரேக் நொறுங்கதான் அது வரும். ஸோ இந்த 37 எபிசோடில் நம்ம பெயின் வந்து வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து பெயின்கான அப்டேட் பார்க்கலாம். அப்சல்யூட்லி இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நம்ம வால்ட்ரேக் நியூ டிபி வால்ட்ரேக் வந்து வரப்போகுதுன்ட்டு. ஸோ எத்தனை பேத்துக்கு வந்து அந்த நியூ டிபி வால்ட்ரேக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பெயின் அப்டேட் தான். நானும் ரொம்ப நாளாவே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பெயினுக்கான அப்டேட் கிடைக்குமா, லீக் கிடைக்குமா அப்படின்ட்டு. பட் என்னோட ஹார்ட் தான் ரொம்ப பெயின்ஃபுல் ஆயிடுச்சு. பட் எனிவேஸ், இப்போ வந்து ஒரு சின்ன லீக் கிடைச்சிருக்கு. அது என்னன்னா, இது வந்து ஒரு லீக் தான். ஸோ யாரும் கன்ஃபார்ம் பண்ணிடாதீங்க. பேப்ளேட் பெஸ்ட் டைனமிட் பட்டில் எபிசோட் 37 வந்து பெயின் வருவார். பெயின் வர்றது மட்டும் இல்லாமல் நம்ம வால்ட்ரேக் நொறுக்கிடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்குது. இதுக்கான சான்ஸ் வந்து கம்மி தான். வால்ட்ரேக் நொறுங்க போதுங்கிறது தெரியும், பட் அது வந்து பெயின் வந்து வர்றதுக்கான சான்ஸ் வந்து கம்மி தான். அதுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் ஒரு பிளேடு வந்து நம்ம வால்ட்ரேக் நொறுக்கலாம். ஐ திங்க் நம்ம ரஷர் வந்து நொறுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது, அப்படிலாம் நம்ம பெல் வந்து நொறுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நம்ம பெல்லோட டார்க் பவர் தான் லைட்டாக கிக் ஆகுது, பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. பட் எனிவேஸ், பெயின் வந்து அந்த எபிசோடில் ரிட்டர்ன் பண்ணால் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் அந்த பேப்ளேட் பெஸ்ட் குவாட்ரேவே. இதை நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒருவேளை பேப்ளேட் பெஸ்ட் சீசன் 7க்கான ஒரு டைட்டிலோ அப்படின்னு நான் நினச்சேன். பட் அதாவது தப்பு, பேப்ளேட் பெஸ்ட் டைனமிட் பட்டில் இருக்குல்ல, ஸோ அதுக்கான இங்கிலீஷ் டப் டைட்டில் தான், சரியா? ஸோ ஜாப்பனீஸில் வந்து ஒரு மாதிரி இருக்கும், இங்கிலீஷ் டப் பண்ணும்போது ஒரு மாதிரி இருக்கும். அப்சல்யூட்லி எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ டைட்டில் வந்து மாற்றுவாங்க இங்கிலீஷ் டப் பண்ணும்போது. அதே மாதிரி டைனமிட் பட்டில் அதே சீசன் தான், பட் டைட்டில் மட்டும் மாற்றிருக்காங்க. குவாட்ரேவ் அப்படிங்கிறத இங்கிலீஷ் டப் பண்ணி மாற்றிருக்காங்க, இங்கிலீஷ் டப்புக்காக வந்து மாற்றிருக்காங்க. இப்போ நம்ம டைனமிட் பட்டில் வர பேச டைனமிக் சிஸ்டம் சொல்லிட்டு இருக்கோம், பட் இங்கிலீஷ் டப்பில் வந்து குவாட்ரேவ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பேப்ளேட் பெஸ்ட் டைனமிட் பட்டில் நேம் பிடிச்சிருக்கா இல்லை குவாட்ரேவ் நேம் பிடிச்சிருக்கா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு குவாட்ரேவ் தான் பிடிச்சிருக்கு, பாப்போம் எத்தனை பேரோட அது நம்மளோட சிங்க் ஆகுது அப்படின்னு. அண்ட் லாஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைச்ச அப்டேட் வந்து ரைஸ், பேப்ளேட் பெஸ்ட் ரைஸ் வந்து தமிழ் டப் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்கள் எல்லாத்துக்கும் இருக்கும். ஸோ அதை பற்றி நான் வந்து கிளியர் அண்ட் கட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து தமிழ் டப் பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு தெரியாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் அப்படி இருந்தாங்கன்னா போய் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேப்ளேட் பெஸ்ட் காட்சி வந்து கண்டிப்பாக வருங்கம்மா தமிழே. நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம், கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். பேப்ளேட் பெஸ்ட் காட்சி தமிழில் வந்து கண்டிப்பாக வரும், பட் இது வந்து தமிழ் டப் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு ஒரு லீக் கிடச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணலன்னு ஒரு லீக் கிடச்சிருந்துச்சு. ஸோ 2 வாரத்துக்கு முன்னாடி இவங்க தமிழ் டப் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் டிசம்பர் மாதம் எதிர்பார்க்கலாம், அப்படி இல்லைனா டைம் ரொம்ப ஆச்சுன்னா ஜனவரி மாதம் எதிர்பார்க்கலாம், இல்லை ரொம்ப ரொம்ப அதிக டைம் ஆயிடுச்சுன்னா மார்ச் மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பட் கண்டிப்பாக பேப்ளேட் பெஸ்ட் ரைஸ் வந்து தமிழில் வரும். அது மட்டும் இல்லாமல் ஹிந்தி டப்லாம் ஏற்கனவே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, 1 மாதத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, பட் இன்னும் அவங்க முடிக்கல. அப்போ கொஞ்சம் டைம் ஆகும் நம்ம தமிழுக்கும், பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. பட் எனக்கு தெரிஞ்சு 2 வாரத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம், சரியா? பட் எல்லாமே லீக்ஸாக தான் கிடைக்குது, அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இதை நம்ம வீடியோ பார்த்துக்கிறோம். மெயின் நன்றி. இந்த வீடியோ சொன்ன அப்டேட் இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நல்லா முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணா இந்த வீடியோ குவாலிட்டி நல்லா இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இந்த வீடியோ பார்த்துக்கிறோம். மெயின் நன்றி. டேக் கேர். சியோ.